வெல்கம் டு ஐயனார்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சைவ இறால் தொக்கு எப்படி செய்யறதுன்னு பாப்போம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போவோம். கடாய் வச்சிருக்கேன், கடாய் கொஞ்சம் சூடேறிடுச்சு. இப்ப கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன், எண்ணெய் காயட்டும். இப்போ சோம்பு தாளிக்கிறேன். சோம்பு நல்லா பொரியுது. நல்லா சோம்பு பொன்னிறம் ஆனவுடனே அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் ஒரு பவுல் கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த ஒரு பவுல் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் இதை வதக்கிக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஒரு பவுல் தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி வச்சு மூடிடுங்க. அப்படி மூடினீங்கன்னா தான் நல்லா குழஞ்சி சாஃப்டாக டேஸ்ட் மாதிரி ஆகும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வெந்துருச்சு. இங்கே பாருங்கள், அப்படி நீங்கள் கலந்து விட்டீங்கனாலே தக்காளி நல்லா கரைஞ்சிரும். அந்தளவு நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வெங்காயம் தக்காளி மேலே போட்டுடலாம். நீங்கள் எண்ணெயிலே கூட போட்டு வதக்கலாம் முதல்லையே. இந்த பச்சை வாசனை பிடிக்காதுங்கிறவங்க ஆனால் கீழே பிடிக்கும், அதனால் நான் தக்காளி மேலே போட்டிருக்கேன். அதனால் தக்காளி மேலே போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நல்லா கலந்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், தக்காளி பீஸே இல்லாமல் நல்லா கரைஞ்சிருச்சு. இஞ்சி பூண்டு வாசனை பச்சை வாசனையும் போயிருச்சு. இப்போது அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு. இது வந்து நான் வீட்டில் அரைச்சிருக்கிற மிளகாய் பொடி, குழம்பு மிளகாய் பொடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நான் இது எப்படி அரைக்கிறதுன்னு அடுத்த வீடியோவில் போடுறேன். அதோடைய டிஸ்டிங்ஷன் பாக்ஸில் அதோடைய லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். இப்போதைக்கு இதில் ரெண்டு ஸ்பூன், அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், இது மூணும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த மிளகாத்தூள் இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டுக்கு மேலே நல்லா ஃபுல்லாக படர்ந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நான் பேபிகார்ன் இருக்கு இல்லையா, அதை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ரவுண்ட் ரவுண்டாக பார்க்குறதுக்கே நல்லா எறா மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, இதை சாப்பிடும்போது டேஸ்ட்டும் உங்களுக்கு இந்த தொக்கு, நீங்கள் யாராவது நான்வெஜ் சாப்பிட்டவங்கக்கிட்ட நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா எறா தொக்குன்னு தான் நினைப்பாங்க. அதே டேஸ்ட்டு தான் இருக்கும் உங்களுக்கு தொக்கா இந்த மெத்தடில் தொக்கா செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா. நான் ரெண்டு பவுல் கட் பண்ணி வச்சுருக்கேன், ரெண்டு பவுலையும் சேர்த்துட்டேன். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ அரை டம்ளர் தண்ணி எடுத்து இந்த அரை டம்ளர் தண்ணியும் அப்படியே ஊற்றிடுறேன். ஊற்றி நல்லா வேகிற வரைக்கும் மூடி போட்டு வேக விட்டுருங்க. பாருங்கள், நல்லா கலந்துட்டேன், நல்லா சாஃப்டாக வேகட்டும். வேகிறதுக்கு 5-7 நிமிஷம் எறா டைமிங்கே தான் ஆகும். 5 நிமிஷம் கழித்து பார்ப்போம். பார்த்தீங்களா, ஃபஸ்ட் கிளாஸாக நல்லா வெந்து சூப்பரான தொக்கா ஆகிடுச்சு. இப்போது நம்ம இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், கரம் மசாலா தூள் போட்டு ஒரு கலந்து கலந்து விட்டுட்டு இதை அப்படியே நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா சாதத்துக்கு புலாவுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். இதே நீங்கள் சப்பாத்திக்காக இதை ரெடி பண்ணும்போது இதில் கிரேவி இருக்காது இல்லையா, அதுக்கு இங்கே பாருங்கள் நான் ஒரு டம்ளர் பால் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் முடிகிறவங்க தேங்காய் பால் எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ எல்லாம் ஒர்க்கிங் உமன்ஸுங்கனால வேலைக்கு போகிறதுனால அவங்களால தேங்காய் அரைச்சி பால் எடுத்துகிட்டு இருக்க முடியாது. அவங்க சாதாரண பாலே காய்ச்சி எடுத்துக்கலாம். இல்லை நல்லா ரிச்சாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் நல்லா திக்கான பால் கூட இதில் விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், விட்டு கலந்துட்டிங்கன்னா உங்களுக்கு சப்பாத்திக்கு தேவையான அளவு இதில் கிரேவி வந்துடும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே எறாவுடைய டேஸ்ட்டே இதில் இருக்கும்.
இந்த பேபிகார்ன் வந்து ரொம்ப உடம்புக்கு சத்து அதனால குழந்தைகளும் சாப்பிடுவாங்க நம்ம சாலட்ல எல்லாம் போட்டோம்னா பசங்க சாப்பிட மாட்டாங்க நீங்க இத மாதிரி சமைச்சிட்டு நீங்க எரா தூக்கு டேஸ்ட்லியே இருக்கு பாரு அப்படி சொன்னீங்கனா சப்பாத்திக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளவுதான் தொக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படியே மேல கொத்தமல்லி தழை தூவி இறக்க வேண்டியதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி ஆயிடுச்சு சைவ எரால் தொக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துலயே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க